பாளையங்கால்வாய், அதாவது இந்த பாளையங்கால்வாய் வந்து சீர்படுத்தப்படணும், அதை வந்து கண்காணிக்கணும், சாக்கடைகள் கலக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ தற்சமயமாக அனைத்து மக்கள் மத்தியிலையும் இது முழுமையாக பேசப்படுது. இந்த பாளையங்காலை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முன்னீர் பள்ளம் வரைக்கும் ஒழுங்காக இருக்குது, அதுக்கப்புறமாட்டு மேலப்பாளையம் பாளையங்கோட்டை அப்படி கடந்து போகும்போது இதனுடைய வந்து மோசமாக அதிகமாக சாக்கடைகள் கலக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது. இதுக்கு முதல் காரணம் என்னென்னா, முன்னீர் பள்ளம் வரைக்கும் விவசாயம் செய்யப்படுது, அங்கே வந்து அந்த பாளையங்காலையுடைய தண்ணீர் வந்து முறையாக விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுது. அதை தாண்டி மேலப்பாளையம் பாளையங்கோட்டை இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா முழுமையாக விவசாயம் நின்று போயிடுச்சு. அதனால் அந்த தண்ணி பயன்பாடு குறைஞ்சதுனால அதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இப்போ என்ன பயம் அப்படின்னா, சாக்கடைகள் எல்லாமே இதில் கலக்கிறதுனால இதில் வந்து நோய்கள் உருவாகி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால் இதை வந்து அரசாங்கம் கவனம் செலுத்தணும், பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தணும், அந்த ஏரியாவில் தெருக்கள் உள்ள அனைத்து மக்களும் சாக்கடை கலக்குவதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோளும் விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று, அரசும் செயல்படணும், மக்களும் விழிப்புணர்வு அடையணும். எங்கெல்லாம் பாதாள சாக்கடைகள் சாக்கடைகள் இணைக்கப்படுதோ அந்த தெருக்குள்ள மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சி நம்முடைய சமுதாயம் வந்து நோயில் நொடி இல்லாமல் வாழ்வதற்குள்ள முயற்சியை மேற்கொள்ளணும்.